ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம குவான்ட்மேனில் சீபு வச்சு எப்படி லாகின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அந்த சீபு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே சீபுவோட யூசர் ஐடி கேட்குது. என்னோடய யூசர் ஐடி இன்புட்டாக கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் லாகின் கொடுக்குறேன். இந்த அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி குவான்ட்மேனில் லாகின் ஆகாததுனால எங்கள் ஏபி கீ தேவைப்படும். இந்த ஏபி கீ எங்கே போய் எடுக்கலாம்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கு. இப்போது சீபுலுங்கிறது சீபுவோட ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், அதை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் டாப் ரைட் கார்னரில் உங்களோட கிளைண்ட் ஐடி இருக்கும். அந்த கிளைண்ட் ஐடியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் வந்து ரீஜென்ரேட் ஏபிக்கு இல்லை உங்களுக்கு ஜென்ரேட் ஏபிக்குன்னு இருக்கலாம். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும் சிபு சைட்லேருந்து. அந்த மெயிலில் வந்து இப்படி ஒரு ஏபிக்கு இருக்கும். இந்த காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி குவான்ட்மேன் வந்து இந்த ஏபிக்கியில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆத்தென்டிகேட் கொடுக்கணும். நீங்கள் ஆத்தென்டிகேட் கொடுத்த உடனே அது டைரெக்டாகவே லாகின் பண்ணிடணும். உங்களுக்கு லாகின் பேஜ் எதுவுமே இது கிடையாது. ஏன்னா நீங்கள் பக்கத்து டேப்பில் வந்து சிபுவில் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ இதை வந்து லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிட்டு செகண்ட் டைம் லாகின் பண்ணுறேன். சிபுவை கிளிக் பண்ணுறேன். சிபு யூசர் ஐடி லாகின் கொடுக்குறேன். டைரெக்டாகவே லாகின் ஆயிடுச்சு. என்கிட்ட எந்த ஒரு லாகின் டீட்டெயில் எதுவுமே கேட்கல. ஏன்னா நான் பக்கத்து டேபில் சிபுல லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இதே இதில் ஒரு கேஸ் இருக்குது. நீங்கள் இந்த டேப் இந்த சிபுல லாகின் பண்ணியிருக்கிறத வந்து லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு கிடைக்கிற ஆக்சஸ் டோக்கனுங்கிற ஒன்று வந்து கட் ஆயிரும், எக்ஸ்பயர் ஆயிரும். அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட் ஆர்டர் எதுவும் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து கண்டினியூஸாக ஃபெயில் ஆகும். அதுக்கு இதில் ஒரு நல்ல சொல்யூஷன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லாகின் பக்கத்து டேப்பில் லாகின் பண்ணிவிட்டு டேபை க்ளோஸ் பண்ணிடுங்க லாக் அவுட் பண்ணாமல். அப்படின்னா ஆர்டர்ஸ் கரெக்டாக ப்ராசஸ் ஆகும். நான் இதில் இன்னொரு டெமோவும் காட்டுறேன். லாக் அவுட் பண்ணிடுறேன். டூ யூ ரிலி வாண்ட் டு லாக் அவுட் ஆஃப் தி செஷன். லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் குவான்ட்மேனில் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணுறேன் இதே அக்கௌண்ட்டை. லாகின் பண்ணால் சிபுல் லாகின் ஃபெயில்ட். ஏன்னா பக்கத்து டேபிள் வந்து சிபுல் லாகினில் இல்லை. அதனால் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பக்கத்து டேபிள் சிபுவை லாகினில் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் குவான்ட்மேனில் உங்களுக்கு சிபு வந்து லாகின் ஆகும். தேங்க்யூ. இதான் இன்றைக்கியோட வீடியோ.